ஏப்ரல் 6 ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு 1977 உள்ள அப்போ எனக்கு இந்த 1977 அண்ணாச்சி வேலை அண்ணாச்சிக்கு சற்று 3வது முறையாக ஆட்சியில் அமர்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அம்மாவுடைய அரசு தான் நமக்காக நல்ல திட்டங்களை எல்லாம் நம்ம பிள்ளைங்க படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கிறதுக்காக நிறைய உபகரணங்கள் கல்விக்கான உபகரணங்கள் லேப்டாப்பு சைக்கிள் இலவச பஸ் பாஸு பள்ளி சீருடைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதே போல் இப்போ பெண்களுக்கு ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் ஒரு பொன் தங்கமும் தாலிக்கு ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தது அம்மாவுடைய அரசு. இப்படி நிறைய பெண்களுக்காக நிறைய திட்டங்களை தந்தவர் அம்மா அவர்கள். அம்மாவுடைய அரசு தான் நமக்காக நிறைய விஷயம் முதல்வர் அவர்கள் ஒவ்வொருடைய பெண்களுடைய பணிச்சுமையை பொறுப்பதற்காக வாஷிங் மிஷின் ஒரு குடும்பத்துக்கு வாஷிங் மிஷின் வழங்க போகிறாங்க. சோலார் அடுப்பு சூரிய அடுப்பும் கொடுக்க போகிறாங்க. மாதம் 1,500 ரூபா அவங்க குடும்ப எல்லாத்துக்கும் வந்துடும். நீங்கள் அந்த நோட்டீஸில் எல்லாமே இருக்குது. அதே போல் ஆண்டு முழுதும் ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும். வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி தரப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் சொன்னாங்க, வீடுங்கிறது 340,000 ரூபா மானியம், 230,000 340,000 மானியம் கொடுத்துருக்காங்க. விலையில்லாத எல்லாம் பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. விவசாயினுடைய கடன் கிட்டத்தட்ட 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி விழுந்தது அம்மாவுடைய அரசு. மகளிர் குழுக்களுடைய கடன்கள் தேர்தலுக்கு பிறகு அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மகளிர் கூட்டுறவு பேங்கில் வாங்கியிருக்க 6 பவுன் தங்கமும் அந்த கடனும் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது படிப்புக்காக மாணவ மாணவிகளுக்கு கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனும் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசு அம்மாவுடைய அரசு. உங்கள் எனக்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு நீங்கள் வாக்களித்து அனைத்தும் நிறைவேற்றி தருவேன். அது அரசிடம் சொல்லி நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி உங்களில் பாருங்க.